Hi students, in the video la nama example 1.28 paakalam. Find the value of root 256 nu ketirukanga. So square root of 256 oda value enna nu kekkranga. Ipo enakku theriyum 256 abingiradhu 16 oda square nu. Okay va? So adhanal nan enna pannirvena root of 16 into 16. 16 rendu thadava multiply panna 256 varungiradhanal na 256 16 into 16 nu ezhudikiren. அப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள ரெண்டு சேம் நம்பர் தான், ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 16 நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இல்லை மிஸ் எனக்கு இது கஷ்டம், நான் எடுத்தோன்னாவே இது 256 16 ஸ்கொயர்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல், லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 256 லாங் டிவிஷன் மெத்தட்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், பேர் பேராக பிரிக்கணுமா, இந்த பேராக பிரிச்சுட்டேன், இந்த டூவுக்கு பேர் இல்லை அப்படியே வச்சுக்கிறேன், ஆனால் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் தான் யூஸ் பண்ணும். இப்போ இந்த டூங்கிறது ஃபோரை விட கம்மி, அதனால் டூ ஸ்கொயர் போட முடியாது, ஒன் ஸ்கொயர் தான் போடணும். ஸோ ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் போட்டுக்கலாம். இப்போ டூ மைனஸ் ஒன் ஒன் வந்துடும். அடுத்த பேர் 56 அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். இங்கே ஒரு டேஷ் போடுறீங்க, இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறீங்க. ஓகே, டூ ஒன்ஸ் ஆர் டூ. இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அந்த நம்பரால் தான் இதை மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 156 வரணும். இப்போ சிக்ஸில் எது முடியும், ஃபோர் ஸ்கொயர் 16 முடியும். ஃபோரோட என்ன ஆட் பண்ணால் 10 வரும், 6. அப்போ 6 ஸ்கொயர் 36, ரைட்டா? இது ரெண்டும் மட்டும்தான் சிக்ஸில் முடியும். அப்போ இங்கே பாருங்கள், 415 வருதா, அப்போ 6 2s 12 வருது, ரைட்டா? 2 நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 12 + 3 15, அப்போ 6 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே டேஷில் 6 போட்டு இதையும் 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை மிஸ் எனக்கு இப்படி ஜட்ஜ் பண்ண தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 போட்டு பாருங்கள், ஆன்சர் வரலை அப்படின்னா நீங்கள் 6 போட்டுக்கலாம். ஓகே, 6 6 36, 6 balance 3, 6 2 12 + 3 15 வந்துடும். ஸோ 156 வருதா? ஸோ அப்போ இங்கே வந்து 6 அண்ட் இங்கேயும் 6, அப்போது 156 வந்துடும், சரியா? இப்போ பாருங்கள், 16 ஸ்கொயர் தானே 256, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் 16. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.29 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 42.25. ஸோ இது வரைக்கும் ஹோல் நம்பர்ஸ் தான் பார்த்துருப்போம், ரைட்டா? இப்போ வந்து டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா டெசிமல் நம்பரை நீங்கள் ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கலாம், சரியா? அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துருங்க, எடுத்துட்டிங்கன்னா என்ன நம்பர் இருக்கும், 4 2 2 5 இருக்கும். ஓகேவா, ஹோல் நம்பராக இருக்கும். அப்போ இந்த ஹோல் நம்பரை எதால் டிவைட் பண்ணியிருந்தால் 42.25 மாறி இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா, அதனால் 100 நீங்கள் டிவைட் பண்ணியிருந்தா இது வந்து 42.25 மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்ததுன்னா 10 டிவைட் பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருந்ததுன்னா 100 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100 டிவைட் பண்ணியிருந்தால் தான் இந்த நம்பர் வந்து 2 0 இருக்கா, 2 தள்ளி பாயிண்ட் வச்சு 42.25 வந்திருக்கும், புரியுதா? அப்போ ஒரு டெசிமல் நம்பரை நீங்கள் முதல் ஹோல் நம்பராக மாற்றணும், மாற்றினதுக்கப்புறம் தான் நம்மளால் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், சரியா? இப்போது நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் தான், அதனால் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது கூட நீங்கள் இங்கே சைடில் போட வேண்டாம், மெயின் ஷீட்டில் தான் போடணும். அது வந்து ரஃப் ஒர்க் கிடையாது, மெயின் ஒர்க். ஓகே, சரி, இப்போ வந்து பேர் பேராக பிரிக்கணுமா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ரெண்டு நம்பராக நான் பிரிச்சுக்கிறேன், சரியா? இப்போ இது எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 6 36, 7 7 49 வரும். ஸோ அப்போ 6 6 36 போட்டுக்கலாமா? நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் சைடில் ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதி செக் பண்ணுங்கள். ஸோ 42 - 36 இஸ் 6. அடுத்தது இந்த 25 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இங்கே ஒரு டேஷ் போட்டுட்டு மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா இதை வச்சு தான் டிசைட் பண்ணோம். இந்த யூனிட்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 5 ஆர் 25. ஓகே, 5 மட்டும்தான் 5 முடியும். ஸோ அப்போ இங்கே 5 தான் வரும்னு கன்ஃபார்ம்டாக சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், 5 5 ஆர் 25, balance 2, தென் 5 2 ஆர் 10, 11 12, 2 balance 1, 5 1 ஆர் 5 + 1, 6 6 25 வந்துடுச்சா? ஸோ ரிமைண்டர் 0.
அப்போ 4225ங்கிறது 65 ஸ்கொயர். அதனால் 4225 நம்ம எப்படி எழுதலாம்னா 65 × 65 எழுதலாம். அதே போல் 100ங்கிறது நம்மளுக்கு தெரியும், 10 × 10 = 100. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி லாங் டிவிஷன் போட்டு தான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் 265 நியூமரேட்டரில் ஒரு 65 வெளியே எடுத்துட்றேன், அண்ட் அவுட் ஆஃப் 210 ஒரு 10 வெளியே எடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு டெசிமலில் தானே க்வெஸ்சன் இருந்தது, அப்போ ஆன்சருமே நம்மளுக்கு டெசிமலில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் 10 இருக்குது, 10 இப்போ ஒரு 0 இருந்ததுன்னா நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரில் ரைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதான். ஓகே? ஸோ ஒரு 0 இருக்கனால பாயிண்ட்டை நான் இங்கே வைக்கிறேன், ஒரு நம்பர் தான் இருக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம்னு அர்த்தம். அப்போ 6.5 எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் 42.25 = 6.5. தட்ஸ் ஆல்.